கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். மீண்டுமாய் தேவனோடு ஒரு மணி நேரம் என்கிற இந்த ஜப நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் ஜபத்தை கேட்கிறவராயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட நாம் ஒரு மனதோடு கூட இணைந்து ஜபிக்கிற நம்முடைய ஜபத்திற்கு பரலோகத்தின் தேவன் பதிலை நிச்சயம் தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த ஜப நேரத்திற்குள் நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுவாராக. ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுல் தன்னுடைய சரீரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த முள்ளி நிமித்தமாய், அது கொடுக்கிற வேதனை நிமித்தமாய், தேவ சமூகத்தில் மூன்று முறை இந்த முள்ளை எடுத்து போடும் என்று சொல்லி தேவனிடத்திலே மன்றாடினார். தேவன் பவுலுக்கு கொடுத்த வார்த்தை, பவுலே என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் நீ பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும். உனக்கு எது தேவையோ, எப்படிப்பட்ட காரியத்தின் நிமித்தமாய் நீ மனம் சஞ்சலிக்கிறாயோ, அந்த காரியங்களிலெல்லாம் என் கிருபை உனக்கு உதவியாய் இருக்கும் என்று பதில் கொடுத்து பவுலை தேற்றினார். அந்த தேவ கிருபையை இன்றும் நாம் உணர்ந்தவர்களாய் அவருடைய கிருபையை உயர்த்தி, அருமையான ஃபாதர் அவர்கள் பாடிய என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலமோ பூரணமாய் விளங்கும் என்ற பாடலை பாடி இந்த ஜெப நேரத்தை நாம் ஆரம்பிக்கலாம். எங்களோடு நீங்களும் இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். பாடுங்கள்.
காதி போகும் உனக்கு விரோதமாய் உன்னை எதிர்த்து ஒரு வழியாய் வருகிறவர்கள் உனக்கு முன்பாக ஏழு வழியாய் ஓடி போவார்கள் மனதாரமை துதிக்கிறோம் ஐயா உமை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா
ஹல்லேலூயா 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 எங்களுக்கு காண்பிக்கிற இந்த பெரிய கிருபைக்காக தாவீது கருளின் நிச்சயமான கிருபைகளை உனக்கு அருளுவேன் என்று சொன்னவரே அந்த கிருபைகளை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிற தெய்வமே தாவீது கருளின கிருபைகளை எங்களுக்கு அருளி செய்து கொண்டிருக்கிற எங்கள் ராஜாதி ராஜாவே எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா நீர் நல்லவர் வல்லவர் கிருபை உள்ளவர் கர்த்தாவே நாங்கள் கூடியிருக்கிற இந்த நேரத்திலும் கூட நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவரோடு பலத்தோடு கூட நாங்கள் ஜெபிக்க கர்த்தாவே தேவனங்களை பலப்படுத்துவீராக ஜப ஆவியினால் எங்களை நிரப்புவீராக கர்த்தாவே ஜப ஆவியினாலே கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்பும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா உங்க பிரசன்ன இடத்தை ஆளுகை செய்வதாக இப்பொழுது கூட தகப்பனே நாங்கள் ஆன்லைன் மூலமாக தொலைக்காட்சி மூலமாக இணைந்து ஒருமித்து நாங்கள் ஜெபிக்க போகிற ஜபங்களுக்கு என் தேவனங்களுக்கு பதில் கொடுத்து நன்மையை கட்டளையிடும்படியாக தேசங்களிலே மாற்றங்களை உண்டாக்கும்படியாக உங்க சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஜபத்தை கேட்கிறவரே இப்பொழுது கூட நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா ஜபங்களுக்கும் கர்த்தரங்களுக்கு பதில் கொடுக்கும்படியாக நீர் இறங்கி வருவீராக இறங்கி வருவீராக தகப்பனே இந்த ஜப நேரத்த கர்த்தரங்களுக்கு ஆசீர்வதித்துக் கொடுங்க எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக எல்லா கர்த்தாவே பலவீனங்களும் மாறட்டும் கர்த்தாவே பலத்தோடு ஆவியின் உற்சாகத்தோடு நாங்கள் ஜெபிக்க தெய்வ பிரசன்னத்தோடு இணைந்து நாங்கள் ஜெபிக்க கர்த்தர்களுக்கு கிருபை செய்யுங்க தொடர்ந்து நம்முடைய பிரசன்னங்களை ஆளுகை செய்யட்டும் இயேசுவின் நாமத்தில் துதிபலிகளை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் ஆமென் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் மேலெடுத்த துதி ஸ்தோத்திர பலிகளில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கிறபடியினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம் அது மாத்திரமல்ல நம்முடைய பாடல் ஆராதனைகளில் தேவ மகிமை நாம் இருக்கிற இடத்திலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்பதாய் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இருக்கிற இடத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் இப்பொழுது கடந்து வந்திருக்கிறது நீங்கள் அவரை பாடி ஆராதித்து உயர்த்தி மகிமைப்படுத்தியபடினால் உங்கள் அருகில் உங்களை சூழ கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கிறபடியினால் நம்பிக்கையோடு தைரியமாய் தொடர்ந்து நாம் ஜப நேரத்திற்குள்ளாய் கடந்து செல்வோம் சில குறிப்பிட்ட முக்கியத்துவம் வாய்ந்த சில காரியங்களுக்காக நாம் ஜபித்து கர்த்தரிடத்திலிருந்து பதிலை பெற்றுக்கொள்ளப் போகிறோம் முதலாவதாக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் செய்திகளின் வாயிலாக தெரிந்து கொண்டபடி துருக்கி சிரியா நாடுகளில் ஏற்பட்ட பயங்கரமான நிலநடுக்கம் பயங்கரமான விளைவுகளை உண்டாக்கி இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேர நிலவரப்படி 15,000 அதிகமான பேர் பலியாயிருப்பதாக செய்திகள் வெளிவந்திருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே நாம் தேவ சமூகத்தில் பாரத்தோடு கூட ஜபிக்க வேண்டும் இவையெல்லாமே தேவன் நமக்கு முன்னறிவித்த காரியங்கள் தான் தேவன் சொன்னது தானே அவர் சொன்னது தானே நடக்கிறது பின்பு ஏன் நாம் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அப்படியாக இதை எடுத்துக்கொள்ளக்கூடாது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் தேவ சமூகத்தில் ஜபிக்கும் பொழுது தேவன் வரக்கூடிய தீங்குகளிலிருந்து ஜனங்களை பாதுகாப்பார் தீங்கின் நாட்களை குறைத்து அவர் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார் என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள் இன்னும் இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிற ஜனங்களை மீட்கும்படியாய் வேலைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இதுவரையிலும் 15,000 அதிகமான நபர்களை மரித்தவர்களாக அவர்களுடைய உடல்களை எடுத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல சுமார் 130,00,000 பேர் இந்த நிலநடுக்கத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளே 6,500 கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகிவிட்டது குடியிருப்பு பகுதிகள் வியாபார ஸ்தலங்கள் இப்படி போன்ற கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டமாகி ஜனங்கள் வாழ்வாதாரத்தை இழந்த நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல 45,000 பேர் படுகாயத்தோடு கூட அங்கே இன்னும் மருத்துவ சிகிச்சையில் இருப்பதாக அறிவிப்புகள் வெளிவந்திருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நபர்களுக்காக பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் அது மாத்திரமல்ல பலி எண்ணிக்கையானது 30,000 தாண்டும் என்பதாகவும் ஒரு செய்திகள் வெளியாகி வந்திருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகளை
இந்த காரியங்களை மனதில் வைத்தவர்களாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம், இந்த நிலநடுக்கம் உண்டாவதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாக நெதர்லாந்தை சேர்ந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் பிராங்க் கூக்கர் பீட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆராய்ச்சியாளர், இவர் SSGEOS என்கிற புவியியல் ஆய்வு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார். இவர் இந்த நிலநடுக்கம் உண்டாகுவதற்கு ஒரு 3 நாட்களுக்கு முன்பாகவே இப்படி ஒரு நிலநடுக்கம் வரப்போகிறது, ஒரு பெரிய பாதிப்பு உண்டாக போகிறது என்று சொல்லி ஆராய்ச்சி செய்து அவர் தகவலை தெரிவித்திருக்கிறார். ஆயினும் அரசானது அதை சரியாய் கண்டுகொள்ளாதபடியினால் இன்றைக்கு பல உயிர்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியாகி பலர் இன்றைக்கும் வேதனையோடு கூட மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறார்கள். சில குடும்பங்கள் குடும்பமாகவே மரித்து போனார்கள். பயங்கரமான ஒரு வேதனையின் உச்சக்கட்டத்தில் இன்றைக்கு துருக்கியும் இந்த சிரியா தேசமும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இரு தேசத்தை சார்ந்த ஜனங்களின் பாதுகாவலுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த பிராங்க் கூக்கர் பீட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஆராய்ச்சியாளர், இந்த புவியியல் ஆராய்ச்சியாளர் சொன்ன இன்னொரு மிகவும் கவனிக்கப்படத்தக்க ஒரு காரியமானது, இன்னொரு நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் ஏற்படும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் உண்டாகி அது பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் ஏற்படுகிற இந்த நிலநடுக்கம் பாகிஸ்தான் இந்தியா வழியாக ஊடுருவி இந்திய பெருங்கடலை போய் முடிவடையும் என்பதாக ஆராய்ச்சி செய்து தகவல் சொல்லியிருக்கிறார். ஆனால் எந்த நாளில் எப்பொழுது ஏற்படும் என்கிற காரியத்தை தெரியப்படுத்தவில்லை. எது எப்படியோ கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இது போன்ற பேரிழப்புகள் எங்கள் தேசத்தில் வராதபடி எங்கள் ஜனங்களை நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் கருத்தாய் ஜெபிப்போம் என்று சொன்னால் தேவன் நம் தேசத்திற்கு மனம் இறங்குவார், நம்முடைய தேசத்தின் ஜனங்களை பாதுகாப்பார். நம்முடைய தேசத்திற்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லா தேசத்தின் ஜனங்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் இரக்கமாய் பாதுகாவலை கட்டளையிடுவார் என்கிற நிச்சயத்தோடு கூட தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கலாம். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். துருக்கி தேசத்தில், சிரியா தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கும்படியாகவும், சிகிச்சையில் இருக்கிறவர்கள் நல்ல சுகம் பெற்று சீக்கிரத்தில் வீடு திரும்பும்படியாகவும், கட்டிடங்கள், வாழ்விடங்கள், உறைவிடங்கள், வீடுகளை இழந்து காணப்படுவோருக்கு கர்த்தர் நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை, இருப்பிடத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்படியாகவும் தேவ சமூகத்தில் நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப நாளிலும் கூட, இந்த ஜெப நேரத்தின் ஆரம்பமாக கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் துருக்கி தேசத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சிரியா தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒரு பெரிய நிலநடுக்கத்தை நிமித்தமாய் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான உயிர்கள் கர்த்தாவே பலியாகி போனார்கள் அப்பா. தகப்பனே, எமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, எங்கள் பாவங்களை, அக்கிரமங்களை, எங்கள் மீறுதல்களை, எங்கள் துணிகரங்களை நீர் மன்னிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் உலகத்தின் முடிவிற்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன என்று சொல்லி அன்றைக்கு சீஷர்கள் கேட்ட பொழுது நீர் சொன்னீரையா, உலகத்தின் பல பகுதிகளில் பூமி அதிர்ச்சிகள் உண்டாகும் என்று சொல்லி நீர் சொன்னபடியே இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதையா. தேவரீர், நீர் சீக்கிரம் வரப்போகிறீர் என்பதை அறிந்து உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, இன்றைக்கும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற கர்த்தாவே, துருக்கி தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக, சிரிய தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, 15,000 அதிகமான நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் ஐயா. சில குடும்பங்கள் குடும்பமாய், மொத்த குடும்பம் பலியாகி இருக்கிறார்கள். தகப்பனை இழந்த பிள்ளைகள், தாயை இழந்த பிள்ளைகள், பெற்றோரை இழந்த பிள்ளைகள், கர்த்தாவே, பிள்ளைகளை இழந்த பெற்றோர், இப்படியாக பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் ஐயா.
கர்த்தாவே நீர் ஆறுதல் படுத்துவீராக பலப்படுத்துவீராக சகாயம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவரீர் உடல் உள்ளுறுப்புகள் பாதிக்கப்பட்ட நிலையில் கர்த்தாவே உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நபர்கள் மீது உம்முடைய வல்லமை இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. ஜீவனை கட்டளை இடுவீராக பலப்படுத்துவீராக கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். மனமிறங்கும் ஆண்டவரே, மனமிறங்கும். எங்கள் பாவங்கள் எங்கள் அக்கிரமங்கள் நிமித்தமாய் இது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறிந்தவர்களாய் ஒத்துக்கொண்டவர்களாய் உம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி நிற்கிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு கிருபையாய் கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி சுகத்தை கட்டளை இடுமாண்டவரே. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இயேசுவே எமக்கு ஸ்தோத்திரம். வீடுகளை இழந்த நிலையில் கர்த்தாவே, தங்களுடைய தொழில் ஸ்தலங்களை இழந்த நிலையில் கர்த்தாவே, வேதனையோடு கூட காணப்படுகிற நபர்களுக்கு மறுவாழ்வை கர்த்தர் கட்டளை இடும்படியாய் தகப்பனே நீர் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியானவரே உம்முடைய பிரசன்னம் கர்த்தாவே துருக்கி தேசத்தின் ஜனங்களுக்கும் சிறிய தேசத்தின் ஜனங்களுக்கும் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே எமக்கு ஸ்தோத்திரம். உணவு இல்லாமல், சரியான உறைவிடம் இல்லாமல், நடுவீதியில் நின்று கொண்டு தவித்த நிலையில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே போதிய பாதுகாவலை கொடும் ஆண்டவரே. உணவு உடை உறைவிடங்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ் மைட்டி லார்ட், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் உணவூட்டுகிற தேவன், நீர் போஷிக்கிற தேவன், நீர் உடுத்து வைக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு உறைவிடமான தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. துருக்கி தேச ஜனங்களுக்கு, பாதிக்கப்பட்டவர்களுக்கு, சிறிய தேசத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு, தங்களுடைய வீடு உடைமைகளை இழந்த நிலையில் நிற்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே இந்த நாளிலு கூட புவியியல் ஆராய்ச்சியாளர்கள் கர்த்தாவே தெரிவித்திருக்கிற கர்த்தாவே இது போன்ற காரியங்களை உம்முடைய சமூகத்தில் கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. தகப்பனே அடுத்து ஒரு நிலநடுக்கம் ஆப்கானிஸ்தானில் உண்டாகும் என்பதாய் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் ஐயா. கிருபையாயிருப்பீராக, கிருபையாயிருப்பீராக. ஆப்கானிஸ்தானியர்களுக்கு மனம் இறங்குவீராக. பாகிஸ்தானுக்கும் அது கடந்து செல்லும் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஐயா. பாகிஸ்தானில் இருக்கிற ஜனங்களுக்கு மனம் இறங்குவீராக. அப்படியே இந்திய தேசத்தையும் அது பாதிக்கும் என்பதாய் சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் தேசத்திற்கு மனம் இறங்குமாண்டவரே. எங்கள் தேசத்தின் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பீராக, குற்றங்களை மன்னிப்பீராக, அக்கிரமங்களை மன்னிப்பீராக, துணிகரங்களை மன்னிப்பீராய், மன்னிப்பீராக. தகப்பனே நாங்கள் தவறு செய்த ஜனங்கள் என்பதை ஒத்துக்கொள்ளுகிறோம் ஐயா. விக்கிரகார விபச்சாரமும் வேசித்தனமும் கர்த்தாவே, கொலையும் திருட்டும் கர்த்தாவே, ஏமாற்று பொய் காரியங்கள் எங்கள் தேசத்தில் நிறைந்து காணப்படுகிறது ஆண்டவரே. நாங்கள் பாவம் செய்திருக்கிறோம், அதை ஒத்துக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே, ஒத்துக்கொள்ளுகிறோம் ஐயா. இயேசுவின் நாமத்தினாலே தேவரீர் கர்த்தாவே இது போன்ற நிலநடுக்கங்கள் எங்கள் தேசத்தை பாதிக்காதபடிக்கு கர்த்தர் கிருபையாய் நீர் மனம் இறங்கி எங்கள் ஜனங்களுக்கு ஓர் கர்த்தாவே மாற்றத்தை கர்த்தாவே நீர் உண்டாக்கும்படியாய் தேவரீர் பாதுகா கட்டளை இடும்படியாய் உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்கள் ஜெபத்திற்கு பதில் தருவீராக. எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவை நீர் இரக்கம் செய்வீராக, பாதுகாவலை கட்டளை இடுவீராக. இப்படி போன்ற நிலநடுக்கங்களின் நிமித்தமாய் உண்டாகிற பாதிப்பில் இருந்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை பாதுகாத்துக் கொள்ளும், அவைகளை தடுத்து நிறுத்தும் ஆண்டவரே. மறுபடியுமாய் சிறிய தேசத்திற்கும் துருக்கி தேசத்திற்கும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இந்த தேசத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களுக்காக உங்க சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. மறுபடியுமாய் வருகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களையும் நீர் மேற்போட்டுக் கொள்வீராக. கர்த்தாவே மரணத்தின் நிமித்தமாய் தங்களுடையவர்களை இழந்தவர்களுக்கு கர்த்தாவே நீர் ஆறுதலையும் சகாயத்தையும் கட்டளை இடும்படியாய் இருதயத்தை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, வீடு வாசல்களை இழந்து உணவின்றி உடையின்றி கர்த்தாவே சரீரத்தில் சுகமின்றி வேதனையோடு காணப்படுகிற பிள்ளைகளுக்கு ஒரு விசை மனம் இறங்கி அற்புதம் செய்யும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. தேவரே பல தேசங்களும்
பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு உதவிக்கரம் நீட்டட்டும் ஆண்டவரே. எங்கள் தேசத்தில் இருந்து கர்த்தாவே தேவரீர் அப்பா நேற்றைய முந்தைய நாள் கர்த்தாவே தேவரீர் உதவிகள் செய்யும்படியான காரியங்களை நீர் உண்டாக்கினீரே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்னும் நாங்கள் அதிகம் செய்யும்படியாய் எங்கள் கரங்களை பலப்படுத்தும், எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்கும்படியாய். இன் நாங்கள் மாத்திரமல்ல எல்லா உலக நாடுகளும் கர்த்தாவே துருக்கி தேசத்திலும் சிறிய தேசத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த ஜனங்களுக்கு தங்கள் உதவிக்கரத்தை தாராளமாய் நீட்டும்படியாய் கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. நீர் அப்படி செய்ய வல்லவராய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்திற்கு நீர் பதில் கொடுக்க போகிறபடியால் மக்கள் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்டிருக்கிறார், நிச்சயம் பதில் செய்வார். துருக்கி தேசத்திலும் சிறிய தேசத்திலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் வாழ்வை கட்டளையிடுவார். வரக்கூடிய நிலநடுக்கத்தில் இருந்து தேவன் நம்மை பாதுகாப்பார். விசுவாசத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜபத்தை நீர் கேட்டிருக்கிறபடியினால் கர்த்தாவே நீர் அற்புதங்களின் தேவன். நீர் அப்படியே எங்கள் ஜபத்திற்கு பதில் செய்ய போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம் மக்கு ஸ்தோத்திரம். அடுத்ததாக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தில் உள்ள ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரம் உயரும்படியாகவும் அவர்களுடைய அன்றாட தேவைகள் சந்திக்கப்படும்படியாகவும் பரலோகத்தின் தேவன் நம்முடைய தேசத்தின் ஜனங்களை நினைவு கூறும்படியாகவும் தேவ சமூகத்திலே நாம் ஜெபிக்கப் போகிறோம். இன்றைக்கும் பல விதங்களில் நம்முடைய தேசத்தில் உள்ள ஏழை எளிய ஜனங்கள் நசுக்கப்பட்ட நிலையில், அன்றாட தேவைகள் சந்திக்கப்படாத நிலையில் பாதிப்பிற்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில தினங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் தினத்தந்தி செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியானது இருதயத்தை மிகவும் பாதித்தது. பாருங்கள், நம்முடைய தமிழ்நாட்டிலே திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி என்கிற பகுதியிலே ஒரு தனியார் நிறுவனமானது ஏழை எளியவர்களுக்கு இலவசமாக வேட்டி சேலை வழங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை ஏற்படுத்தினார்கள். ஞாயிற்றுக்கிழமை தைப்பூச திருவிழா என்று சொல்லி அந்த நாளிலே அவர்கள் அந்த நிறுவனத்தினர் ஏழை எளியவர்களுக்கென்று வேட்டி சேலை வழங்கும்படியான அந்த காரியத்தை ஒழுங்குபடுத்தினார்கள். அதற்கு முன்னதாக அதற்கு முந்தைய தினம் சனிக்கிழமை அன்று இலவச வேட்டி சேலை வாங்க வருகிறவர்களுக்கான டோக்கன்கள் கொடுக்கப்பட்டது. பாருங்கள், அந்த பகுதியில் உள்ள அநேக ஏழைகள் அங்கே அந்த நிறுவனத்தை நோக்கி கடந்து சென்றிருந்தார்கள். குறிக்கப்பட்ட அந்த நேரத்திற்கு முன்பாகவே சென்று அந்த நிறுவனத்தின் அந்த அலுவலகத்திற்கு முன்னாக திரண்டிருந்தார்கள். அந்த கேட்டானது அடைக்கப்பட்டிருந்தது. குறிக்கப்பட்ட அந்த நேரம் வந்த பொழுது ஜனங்கள் அந்த டோக்கனை வாங்கி கொள்ளும்படியாக அந்த கதவை திறந்தார்கள், அந்த கேட்டை திறந்தார்கள். பாருங்கள், திறக்கப்பட்ட உடனே ஜனங்கள் ஒருவருக்கொருவர் முண்டி அடித்து டோக்கனை வாங்கிவிட வேண்டும் என்கிற ஒரு அவசரத்தில் அங்கே கூட்டமாக அங்கே திரளாய் கூடியிருந்த அந்த ஜனங்கள் ஒரே நேரத்தில் உள்ளே நுழைந்தபடியினால் அங்கே அநேக வயதான முதிர்வயது பெண்கள் அங்கே வந்திருந்தார்கள். அருமையான அந்த தாய்மார்கள் நல்ல ஒரு பலனற்ற நிலையில் இருந்தபடியினால் அந்த கூட்ட நெரிசலில் அவர்களால் நிற்க முடியாதபடிக்கு நிலை தடுமாறி கீழே விழுந்தார்கள். பாருங்கள், அப்படி விழுந்த பொழுது ஐயோ விழுந்து விட்டார்களே அவர்களை தூக்க வேண்டும் என்கிற எண்ணம் இல்லாதபடி பின்னாக வந்தவர்கள் எல்லாம் அந்த வயதான அந்த தாய்மார்கள் மீது ஏறி நடந்து போனது நிமித்தமாய் அநேகர் காயப்பட்டார்கள். பாருங்கள், 4 தாய்மார்கள் உயிரிழந்து போனார்கள். எவ்வளவு பெரிய பரிதாபம் பாருங்கள். உடுத்திக் கொள்வதற்கு ஒரு சேலை வாங்கும்படியாக போன நபர்கள் உயிரையே இழந்து போனார்கள். எவ்வளவு துக்கப்பட வேண்டிய ஒரு காரியம். இன்றைக்கும் நம்முடைய தேசத்தின் இந்த ஏழை எளியவர்களுடைய இந்த நிலைகள் மாற வேண்டும். உடுத்துவதற்கு போதுமான அளவிற்கு அவர்களுக்கு உடைகள் இருந்திருக்கும் என்றால் இவர்கள் அங்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு சேலையை வாங்க சென்று தங்கள் உயிரையே இழந்து போனார்களே. தேவ சமூகத்தில் மன்றாடி ஜபிப்போமா? ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரம் உயர வேண்டும். அவர்களுடைய அன்றாட தேவைகள் சரியாய் சந்திக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, உணவும் உடையும் உறைவிடமும்
உடல் சுகமும் என் ஜனத்திற்கு தாராளமாய் நீர் கொடும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். நாம் சேர்ந்து ஜபிக்கலாம். தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நல்ல ஒரு மாலை பொழுதிலும் கூட உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒரு விசை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவியானவரே, எங்கள் தேசத்தில் இருக்கிற கர்த்தாவே, எல்லா ஏழை எளிய ஜனங்களின் வாழ்வாதாரங்கள் தகப்பனே உயர்த்தப்படும்படியாக உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. குறிப்பா எங்கள் இந்திய தேசம் தகப்பனே மிகப்பெரிய ஒரு தேசம், அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா, லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் தகப்பனே ஏழ்மையான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பல இன மக்கள், பல மொழிகளை பேசக்கூடிய மக்கள் தகப்பனே, இன்னும் கர்த்தாவே எத்தனையோ ஜனங்கள் சரியான நாகரிகமற்ற சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இந்திய தேசத்தில் கர்த்தாவே ஏழ்மையான நிலையில, வறுமைப்பட்ட நிலையில அநேக குடும்பங்கள், அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தாவே ஒரு விசையன் தேவன் நினைத்தருளி நீர் ஆசீர்வதிக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குறிப்பாக கர்த்தாவே கடந்த நாட்களில் நடந்தது போல இப்படிப்பட்ட கோர சம்பவங்கள் கர்த்தாவே இனிமேல் எங்கள் தேசத்தில் நடைபெறாதபடிக்கு எங்கள் தேசத்தின் வாழ்வாதாரங்கள் உயர்த்தப்படுவதாக, எங்கள் தேசத்தின் நிலைகள் உயர்த்தப்பட வேண்டும் ஐயா. பொருளாதாரத்தில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவீராக. எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஏழை எளிய மக்களுடைய பொருளாதாரத்திலும் ஒரு மாற்றம் உண்டாகும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. வறுமைகள் நீங்குவதாக, வறுமை மாறட்டும் ஐயா, எங்கள் தேசத்தின் வறுமை மாறட்டும், எங்கள் தேசத்தில் இருக்கிற ஜனங்களின் வறுமைகள் மாறுவதாக, என் தேவன் அவைகளை நீக்கி போடும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. எத்தனையோ குடும்பங்கள், எத்தனையோ ஜனங்கள் தகப்பனே நல்ல உணவு இல்லாத நிலையில, நல்ல உடை இல்லாத நிலையில, நல்ல ஒரு வீடு வாசல்கள் இல்லாத நிலையில கர்த்தாவே அப்பா தெருக்களிலும் பிளாட்ஃபார்ம்களிலும் தகப்பனே படுத்து உறங்கி தங்கள் வாழ்நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. சரியான உடுப்பதற்கு உடை கூட இல்லாத நிலையில் எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்று வேளையும் சரியான ஆகாரம் இல்லாத நிலையில எங்கள் தேசத்தில் அநேக ஜனங்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அவர்களை நாங்கள் நினைத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது என் தேவனுடைய கரம் இறங்குவதாக, கர்த்தர் ஒரு விசை நீர் அற்புதம் செய்வீராக. அப்படிப்பட்ட ஜனங்களுடைய நிலைகள் உயர்த்தப்படும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நாங்கள் இணைந்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவ ஜனங்களாக நாங்கள் இணைந்து செபிக்கிறோம். அப்படிப்பட்ட நபர்களுடைய அப்பா தகப்பன் நிலைகள் எல்லா இயேசுவின் நாமத்தினாலே உயருவதாக. உயரட்டும், உயரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. எங்கள் ஜனங்களின் நிலைகள் உயர்த்தப்படும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவன் அற்புதம் செய்வீராக, நீர் மாற்றத்தை கொண்டு வருவீராக, மாற்றத்தை கொண்டு வருவீராக கர்த்தாவே. சாதாரண தகப்பனே உடுத்தக்கூடிய ஒரு உடை கூட வாங்க முடியாத நிலையில உயிரையே மாய்ந்து அப்பா விட்டு விட்டார்களே, உயிரே பறிபோன நிலையில காணப்பட்டு கொண்டிருக்கிறது கர்த்தாவே. என் தேவன் ஒரு அற்புதம் செய்யுங்க, அற்புதம் செய்யுங்க. ஏழைகளின் தகப்பனே, திக்கற்றவர்களுடைய தேவன் நீர் அல்லவா கர்த்தாவே. திக்கற்ற நிலையில, ஏழ்மைப்படுத்தப்பட்ட நிலையில அப்பா, மிகவும் வறுமைப்பட்ட நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் தேசத்தின் ஜனங்கள், எங்கள் சகோதரர்கள், எங்கள் சகோதரிகள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் தாய் தகப்பன்மார்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. உயர்த்தும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. உயரட்டும் ஐயா. நல்ல ஒரு மேலான நிலைக்கு அவர்களை கர்த்தர் கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக, கொண்டு வருவீராக தகப்பனே. ஒரு விசை நாங்கள் தகப்பனே உம்முடைய சமூகத்துல கண்ணீரோடு நாங்கள் நிற்கிறோம் ஐயா. எங்கள் தேசம் ஆசீர்வதிக்கப்படணும். எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஜனங்களுடைய நிலைகளை உயர்த்தப்படணும்ப்பா. உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. நன்மை உண்டாகட்டும் ஐயா. வறுமை நிமித்தமாக எந்த ஒரு உயிரும் பலியாக கூடாது. சரியான உடை இல்லாமல் எந்த ஒரு உயிரும் பலியாக கூடாது. இப்படிப்பட்ட தகப்பனே காரியங்கள் மூலமாக இனிமேல் பலியாகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். உங்க பரிசுத்தம் உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இது போன்ற வேதனையான சம்பவங்கள் இனிமேல் நடைபெறாதபடிக்கு கர்த்தர் தடுத்து நிறுத்துவார் என்கிற
நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டு கர்த்தாவே எங்கள் தேசத்தில் உள்ள எல்லா ஏழை எளியவர்களுடைய வாழ்வாதாரத்தையும் நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் இது போன்ற கர்த்தாவே மரணங்கள் வேதனைகள் இனி கர்த்தாவே நடைபெறாதபடி கர்த்தர் தடுத்து போடுகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மிகவும் வேதனையான ஒரு காரியம், நம்முடைய தேசத்தில் மூன்றாம் பாலினத்தவர்களுடைய எண்ணிக்கையானது பெருகி கொண்டே இருக்கிறது. இந்த காரியத்திற்காக இந்த தேவ சமூகத்திலே நாம் பாரத்தோடு ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, முன்பெல்லாம் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு இந்த மூன்றாம் பாலினத்தவர்களாகிய திருநங்கைகள் திருநம்பிகளுடைய எண்ணிக்கையானது பெருகி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது ஒரு பிசாசினுடைய தந்திரம். பொல்லாத பிசாசானவன் ஜனங்களை வஞ்சித்து தன்னுடைய மாய வலையில் சிக்க வைத்து இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறான். இந்த விக்கிரகத்தின் வல்லமையிலிருந்து பிடியிலிருந்து ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுக்கும்படியாக ஒரு பரிசுத்தத்தை தேவன் நம்முடைய தேசத்தில் உண்டாக்கும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நாம் ஜபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட தினத்தந்தி செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியை நான் வாசித்த பொழுது மிகவும் வேதனையாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. பாருங்கள், கேரள மாநிலத்தை சேர்ந்த ஜியா பவல் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் ஆணாக பிறந்து பெண்ணாக தன்னை மாற்றி கொண்டுள்ளார். அது மாத்திரமல்ல, அதே கேரள மாநிலத்தில் பிறந்த ஜகத் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் பெண்ணாக பிறந்து தன்னை ஆணாக மாற்றி கொண்டுள்ளார். இவர்கள் இருவருமே தங்களுடைய பாலினத்தை மாற்றிக்கொண்டபடியினால் அவர்களுடைய இரு குடும்பங்களும் அவர்களை தங்களை விட்டு புறம்பே தள்ளிவிட்டது. ஆகவே வீட்டை விட்டு வெளியேறிய இவர்கள் பாருங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். தங்கள் பாலினத்தை மாற்றிக்கொண்ட இவர்கள், ஆண் தன்னை பெண்ணாகவும் பெண் தன்னை ஆணாகவும் மாற்றிக்கொண்ட இவர்கள் ஒருவருக்கொருவர் நேசித்து 3 ஆண்டுகள் ஒன்றாக இணைந்து வாழ்ந்திருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் குறிப்பிட்ட ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், இந்த நாளில் வந்த செய்தித்தாளில் வெளிவந்திருக்கிற ஒரு செய்தியானது பெண்ணாக இருந்து தன்னை ஆணாக மாற்றிக்கொண்ட ஜகத் என்கிற இந்த நபர் ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, எவ்வளோ ஒரு பெரிதான ஒரு பாதிப்புக்குள்ளான ஒரு காரியம் பாருங்கள். ஆரம்பத்திலேயே இந்த நபரானது தன்னுடைய பாலினத்தை மாற்றிக்கொள்ளாமல் ஒரு ஆணுக்கு தன்னை வாழ்க்கை துணையாக ஏற்படுத்தி கொண்டு ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருக்கலாம். ஆனால் பிசாசு இப்படி ஜனங்களுடைய இருதயத்தை வஞ்சிக்கிறபடியினால் இது போன்ற காரியங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வேளையில் கூட நம்முடைய தேசத்தில் இருக்கிற மூன்றாம் பாலினத்தவர்களுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜபிக்க போகிறோம். எல்லா திருநங்கைகளுக்காக திருநம்பிகளுக்காக நாம் ஜபிக்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இது போன்ற கிரியைகளை தேசத்தில் பரவ செய்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் வஞ்சக கிரியைகள் கட்டப்பட்டு போகும்படியாய் தடைபடும்படியாய் கர்த்தர் செயலாற்றும்படியாய் ஆவியானவர் இது போன்ற காரியங்களில் இருந்து ஜனங்களை பாதுகாக்கும்படியாய் நாம் ஜபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட தங்களுடைய வீட்டை விட்டு வெளியேறலாம் என்கிற மனநிலையோடு கூட இருக்கிற நபர்களுக்காக நாம் விசேஷமாய் ஜெபிப்போம். என்னுடைய பாலினத்தை மாற்றிக்கொண்டு என் வீட்டை விட்டு நான் வெளியேற வேண்டும் என்று சொல்லி அதற்கான முயற்சியில் இறங்குகிற நபர்கள், அவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய இரட்சிப்பிற்காக அவர்களுடைய பாதுகாப்புக்காக தேவ சமூகத்தில் நாம் கருத்தாய் ஜெபிக்கலாமா? தேவ சமூகத்தில் என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நம்முடைய ஜபத்திற்கு நிச்சயம் கர்த்தர் பதில் செய்வார். இது போன்ற பொல்லாத இந்த பாவ காரியத்தில் இருந்து தேவன் நம்முடைய தேசத்தை பாதுகாக்கும்படியாய் நாம் கருத்தாய் ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, நீர் ஆரம்பத்தில் மனிதனை படைத்த பொழுது அவர்களை ஆணும் பெண்ணுமாக படைத்தீர் ஆண்டவரே. இது போன்ற விபரீதமான காரியத்தோடு நீர் படைக்கவில்லை. ஆனால் பொல்லாத பிசாசானவன் தன்னுடைய வஞ்சகத்தினால் தன்னுடைய கர்த்தாவே தேவரி தன்னுடைய காரியத்தின் மூலமாக தேவரி இது போன்ற தவறுதலான வேதனையான காரியங்களை இன்றைக்கு பரவ செய்து கொண்டிருக்கிறான் ஐயா. தேவரி நம்முடைய சமூகத்தில் இப்பொழுதும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா திருநங்கைகளுக்காக ஜபிக்கிறோம்.
திருநம்பிகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள் செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த பொல்லாத விபச்சார ஆவிகள், விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் செயலற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த சிந்தையை கர்த்தர் கட்டளையிடுவீராக. இன்றைக்கும் அநேக திருநங்கைகள் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. தங்களுடைய கர்த்தாவே தேவரீர் வாழ்வாதாரத்திற்காக, தன்னுடைய அன்றாட தேவைக்காக தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து விபச்சார காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற எல்லா நபர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தாவே ரட்சிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விடுவிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண் தன்னை பெண்ணாகவும், பெண் தன்னை ஆணாகவும் மாற்றிக்கொள்ளும்படியாய் ஜனங்களுக்குள்ளே மக்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிற, மனிதர்களை ஏமாற்றி வஞ்சித்து கொண்டிருக்கிற பொல்லாத பேசாசை நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். பொல்லாத விக்கிரகத்தின் வல்லமைகளை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கடிந்து கொள்ளுகிறோம். ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து மக்களை அழித்து கொண்டிருக்கிற, ஆத்துமாக்களை வஞ்சித்து கொண்டிருக்கிற பொல்லாத பேசாசை, இயேசுவின் நாமத்தில் உன்னுடைய செயல்கள் முடக்கப்பட்டு போவதாக, முடங்கி போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எவ்வளவு வேதனையான ஒரு காரியத்தை நாங்கள் கர்த்தாவே செய்திகளின் வாயிலாக கேட்கிறோம் ஐயா. தகப்பனே செய்தித்தாளில் கர்த்தாவே இந்தியாவிலே முதல் முறையாக குழந்தையை பெற்றெடுத்த திருநங்கை என்று சொல்லி கர்த்தாவே தேவரீர் இன்றைக்கு செய்திகள் வெளியாகி ஒரு விதத்தில் ஜனங்களால் இது பாராட்டக்கூடிய ஒரு காரியம் என்பதாய் போடப்பட்டிருக்கிறது ஐயா. தகப்பனே எது பாவம், எது தவறு, எது சரி, எது தவறு என்கிற ஒரு காரியம் என் ஜனத்திற்கு தெரியாத நிலையில் என் ஜனத்தின் கண்களை பிசாசானவன் குருடாக்கி வைத்திருக்கிறான் அப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த நிலைகள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த பொல்லாத பாவத்திலிருந்து என் ஜனத்தை நீர் மீட்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சாபம் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே தேவரீர் சிலுவையில் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமை, ஒரு விசை இது போன்ற காரியங்களில் ஈடுபடுகிற ஜனங்களை கர்த்தா அவே ரட்சிக்கட்டும் ஐயா, ரட்சிக்கட்டும். இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே தன்னுடைய வீட்டை விட்டு போய்விடலாமா என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற கர்த்தாவை மனநிலையோடு இருக்கிற நபர்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய படைப்பை அவலட்சணமாய் மாற்றும்படியாய் போராடுகிற பொல்லாத பிசாசின் தந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அவன் நொறுங்கி போவான், அவனுடைய கிரியைகள் முடங்கி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. திருநங்கைகள், திருநம்பிகளுடைய எண்ணிக்கை இந்த நாட்களில் பெருகி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இந்த காரியத்தை தடுத்து நிறுத்தும்படியாய் தேவரீர் ஒரு அற்புதத்தை செய்வீராக. எங்கள் தேசத்தின் கர்த்தாவே தலைவர்களுக்குள், அதிகாரிகளுக்குள், ஆட்சியாளர்களுக்குள் இது குறித்த காரியங்களை கர்த்தர் கொண்டு செல்வீராக. என் தேவனாய் கர்த்தாவே இந்த பொல்லாத பாவத்திலிருந்து என் தேசத்தை ரட்சிப்பீராக, என் ஜனங்களை மீட்டெடுப்பீராக. உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் மாற்றங்களை கொண்டு வாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். திருநங்கைகள், திருநம்பிகள் இவர்களுடைய எண்ணிக்கை சீக்கிரத்தில் குறையும் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? தகப்பனே எமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே எங்கள் ஜெபத்தை கேட்டு இந்த பொல்லாத பாவத்தில் இருந்து ஜனங்களை வெளியே கொண்டு வரப்போகிறபடியினால், இப்படிப்பட்ட பொல்லாத இந்த அசுத்தமான காரியத்தை கர்த்தர் தடுத்து நிறுத்த போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தில் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருக்கிற இளைஞர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே. நல்ல ஒரு வேலை வாய்ப்பிற்கான வழிகள் எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கு எங்கள் தேசத்திலேயே நீர் உண்டாக்கி தர வேண்டும் என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலும் லட்சக்கணக்கான இந்தியர்கள் தாங்கள் படித்த படிப்பிற்கான வேலைகள் இந்தியாவில் கிடைக்காததினால் அயல் தேசத்திற்கு சென்று வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு விதத்தில் இது நம்முடைய பார்வைக்கு சரியாய் தெரிந்தாலும் நம்முடைய தேசத்தில், சொந்த தேசத்தில் நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு சம்பளம் கிடைக்குமானால் இவர்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டு அங்கே சென்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கொஞ்சம் நல்ல சம்பளம் வாங்குகிறவர்கள் குடும்பமாக அங்கே போய் தங்கி இருக்கிறார்கள். அப்படி இல்லாத பட்சத்தில் குறைவான வருமானத்தோடு இருக்கிறவர்கள் 2 வருடங்கள் 5 வருடங்கள் தங்களுடைய மனைவி பிள்ளைகளை பாராமல் அங்கே தனித்திருந்து வேலை செய்து கொண்டிருக்கிற இந்த வேதனையான காரியங்கள்
இன்றும் நம்முடைய தேசத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்படி போன்ற காரியத்திலிருந்து நம்முடைய இளைஞர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாக, நல்ல வேலை வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி தரும்படியாய் நாம் தேவ சமூகத்தில் ஜபிக்க வேண்டும். சில தினங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தியானது, அமெரிக்க தேசத்தில் வேலை பார்த்து வந்த தமிழர்களுக்கு அங்கு வேலையிலிருந்து அவர்களை நீக்கும்படியான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதாக அந்த செய்தி குறிப்பானது தெரிவித்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, சுமார் 200,000 பணியாளர்கள் வேலைகளை இழந்திருக்கிறார்கள். அமெரிக்க தேசத்தில் இந்தியாவிலிருந்து வேலைக்கு சென்றதில் அங்கே 40% பேர், இந்த 200,000 பேர்ல 40% பேர் இந்தியர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வேலை வாய்ப்பை இழந்த இந்த நபர்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போன நிலையில் இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் வேலையில் சேர்ந்து இதுவரையிலும் வாங்கிய சம்பளங்கள் அவர்களுக்கு நிறைவாய் இருந்தபடியினால் மனைவி பிள்ளைகளோடு கூட குடும்பமாக அமெரிக்காவிலே செட்டில் ஆகிவிட்டார்கள். பாருங்கள், தங்கள் பிள்ளைகளை எல்லாம் அங்கே படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், அங்கே அவர்களுடைய பிள்ளைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமெரிக்க தேசமானது இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. எல்லா நிறுவனங்களும் தங்கள் நிறுவனத்தில் பணி செய்கிற பணியாளர்களை உங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பிவிடுங்கள், அல்லது புதிதான வேலைகளை தேடிக்கொள்ளுங்கள் என்கிற அறிவிப்பை தெரிவித்து விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளையும் பாருங்கள், அங்கே அமேசான், கூகுள், மைக்ரோசாப்ட் போன்ற முன்னணி நிறுவனங்கள் தங்களுடைய நிறுவனங்களில் பணி செய்கிற பணியாளர்களுக்கு இந்த வேலை நீக்க நோட்டீஸை கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், H1P மற்றும் L1 இப்ப இது போன்ற விசா வைத்திருக்கிற இந்த நபர்கள் அங்கே வேலை இல்லாத சூழ்நிலை வரும் பொழுது அங்கே அவர்கள் சொந்த தேசத்திற்கு திரும்ப நேரிடும். ஆகவே 60 நாட்களுக்குள்ளாக நீங்கள் ஒன்று புதிதான வேலையை தேடிக்கொள்ளுங்கள், அல்லது உங்கள் சொந்த தேசத்திற்கு திரும்பி விடுங்கள் என்பதாக செய்தி குறிப்புகளின் வாயிலாக நாம் தெரிகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைவிட இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் நம்முடைய தேசத்தில் இன்றைக்கு காணப்படுகிற ஒரு வேதனையான ஒரு காரியம், படித்த இளைஞர்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக செய்தித்தாளில் வெளிவந்த ஒரு காரியமானது, நம்முடைய தேசத்தில் உள்ள இன்ஜினியரிங் கல்லூரிகள் இந்த தொழிற்பயிற்சி படிப்பு படித்து கொண்டிருக்கிற இந்த படிப்பை கொடுத்து கொண்டிருக்கிற கல்லூரிகளில் இந்த ஆண்டு, இந்த 2022-2023 இந்த கல்வியாண்டில் மாத்திரம் 60,000 இன்ஜினியரிங் சீட்டானது காலியாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, பல் மருத்துவம் படிப்பதற்கான மருத்துவ சீட்டிலே 547 இடங்கள் இன்னும் நிரப்பப்படாமல் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் காரணம், இந்த படிப்பினை படித்த இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறபடியினால் இந்த இடங்கள் எல்லாம் நிரப்பப்படாமல் இந்த படிப்பிற்கான இடங்கள் எல்லாம் காலியாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்தில் நாம் பாரத்தோடு ஜபிக்க போகிற ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் எல்லா மாணவர்களுக்கும் படித்து முடித்தவுடன் எங்கள் சொந்த தேசத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தாரும், அதற்கான காரியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் அரசானது முன்னெடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாரத்தோடு கூட ஜபிக்கலாம். தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் அப்பா கர்த்தாவே. இந்த நல்ல ஒரு நேரத்திலும் கூட மறுபடியுமா இப்படி சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. எங்கள் இந்திய தேசத்தை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தகப்பனே, அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய ஒரு தேசம் கர்த்தாவே, எங்கள் தேசத்துல கர்த்தாவே, இந்த நாட்கள்ல கர்த்தாவே, அநேக ஜனங்கள், அநேக இளைஞர்கள் குறிப்பாக வேலை வாய்ப்பு இல்லாத நிலையில படித்து கர்த்தாவே தங்களுக்கு ஏற்ற ஒரு வேலை இல்லாத சூழ்நிலை காணப்பட்டு கொண்டிருக்கிற அந்த காரியத்திற்காக உங்களுடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, எங்கள் தேசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டாவதாக, வேலை வாய்ப்புக்கு ஏற்ற சூழ்நிலைகளை கர்த்தர் உருவாக்கி கொடுப்பீராக. எங்கள் தேசத்துல கர்த்தாவே எல்லா தகப்பனை அப்பா படித்தவர்களுக்கும் வேலை கொடுக்கும்படியான காரியங்கள் எங்கள் தேசத்துல இருக்கிற அரசாங்கம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ நபர்கள் கர்த்தாவே படித்து கர்த்தாவே சரியான வேலை இல்லாத நிலையில கர்த்தாவே தப்பா எத்தனையோ இடங்களுக்கு போய் தேடியும் கொஞ்சம் கூட வேலை இல்லாத
கர்த்தர் நம்முடைய தேசத்தை ஆசீர்வதிக்க போகிறபடியினால் எல்லோரும் மனதார கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவரீர் எங்கள் ஜபத்திற்கு நீர் பதிலை கொடுத்து வேலை வாய்ப்பை இழந்த நிலையில் இருக்கிற நபர்களுக்கு, குறிப்பாய் அயல் தேசத்தில் அமெரிக்க தேசத்தில் வேலை வாய்ப்பை இழந்த நிலையில் இருக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற நல்ல வேலை வாய்ப்பிற்கான வழிகளை நீர் திறக்க போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, எங்கள் தேசத்தில் படித்து முடித்துவிட்டு வேலையில்லாத நிலையில் இருக்கிற நபர்களுக்கு சீக்கிரத்தில் வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து எங்கள் தேசத்தின் கட்டாவே தேவரீர் எல்லா காரியங்களிலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்பட போகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் கிருபையாய் பதில் தந்திருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம், அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த ஜெப நேரத்தின் இறுதி வேளையில் வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுத்து அதன் மூலமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம்
எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதியை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தின் கடைசி பகுதி, இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகுதியில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவர் குனிந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர் தலை குனிந்தார் என்பதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அவர் தலை குனிந்தார், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் தலை குனிந்தார் என்று சொல்லி நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த யோவான் எட்டாம் அதிகாரத்தின் ஆரம்ப வரிகள் சொல்லுகிறது, இயேசு ஒலிவ மலைக்கு போனார், மறுநாள் காலையிலே அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஒலிவ மலையிலே ஜெபித்து விட்டு மறுநாள் காலமே தேவாலயத்திற்கு அவர் புறப்பட்டு வருகிறார். அப்படி காலை நேரத்தில் அவர் ஜனங்களுக்கு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அப்படி உபதேசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு பெண்ணை, விபச்சாரத்தில் பிடிப்பட்ட, கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை அங்கே வேத பாரகர்கள் பரிசேயரும் அங்கே அவரிடத்தில் அவளை கொண்டு வந்தார்கள். இழுத்து கொண்டு வந்து அவளை நடுவாக நிறுத்திவிட்டு அவர்கள் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள், விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி மோசேயின் நியாய பிரமாணம் சொல்லி இருக்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர் என்று சொல்லி அங்கே அவரிடத்தில் முறையிட்டு கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்றைக்கு அங்கு வந்திருந்த எல்லோருடைய நோக்கமும் அங்கே அந்த பெண்ணை கல்லறிந்து கொல்ல வேண்டும் என்பதாயிருந்தது. அதைவிட இன்னொரு காரியம் அவர்கள் உள்ளத்தில் இருந்தது, இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்த வேண்டும், இவரிடத்தில் ஏதாவது குறை கண்டு அதன் மூலமாக இவரை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி வகை தேடினார்கள். ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே இயேசு தன்னோடு கூட முறையிட்டு கொண்டிருக்கிற, தன்னிடத்தில் நச்சரித்து கொண்டிருக்கிற அந்த ஜன கூட்டத்திற்கு நடுவில் அவர் தலை குனிந்து தரையில ஏதோ எழுதி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். ஹாலலூயா. பாருங்கள், இந்த விபச்சாரத்தில் பிடிபட்டு நடு வீதிக்கு இழுத்து கொண்டு வரப்பட்ட அந்த பெண் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் நின்று கொண்டிருந்திருப்பார் என்று சொல்லி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். வெட்கத்தோடு, பயத்தோடு, அச்சத்தோடு கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல் தலை குனிந்த நிலையில், பயந்து போன நிலையில் அவள் காணப்பட்டிருப்பாள். ஆகவேதான் தலை குனிந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிற அந்த பெண்ணை தலை நிமிர்த்தும்படியாக இயேசு தலை குனிந்தார். ஹாலலூயா, ஹாலலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு தலை குனிவதற்கு ஒரு காரணம், அங்கே தனக்கு முன்னாக நிற்கிற, பாவத்தினால் தலை குனிந்து நிற்கிற அந்த பெண்ணை தலை நிமிர பண்ண வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு ஒருவேளை பாவத்தின் நிமித்தமாய் தலை குனிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாய், குடும்ப பிரச்சனையின் நிமித்தமாய் தலை குனிந்த நிலையில் இருக்கிறீர்களோ, அன்றைக்கு அந்த பெண்ணை தலை நிமிர பண்ணும்படியாய் தலை குனிந்த நிலையில் இருந்த ஆண்டவர் இன்றும் உங்கள் தலையை நிமிர்த்துவதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். ஹாலலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 40 சங்கீதம் அதனுடைய 12 வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க கூடாது இருக்கிறது, அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, 40 சங்கீதத்தில் தாவீது ராஜா இப்படியாய் பாடுகிறார், எண்ணிக்கைக்கு அடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது, நான் நிமிர்ந்து பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறேன், நான் செய்த அக்கிரமங்கள் அவைகள் என் தலைமயிரிலும் அதிகமாயிருக்கிறது, இது நிமித்தமாய் என் இருதயம் சோர்ந்து போகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொன்னது போலதான் இந்த பெண்ணினுடைய நிலையும் இருக்கிறது. அன்றைக்கு அவள் செய்த பாவம், அவள் செய்த அக்கிரமம் அவளை நிமிர்ந்து பார்க்க விடாமல் தலை குனிய வைத்து விட்டது. அவள் இருதயம் மிகவும் கலங்கி போன நிலையில் காணப்பட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்படிப்பட்ட பாவத்தினால் பிடிபட்டிருக்கிற அந்த பெண்ணை தலை நிமிர பண்ணும்படியாய் இயேசு அங்கே தலை நிமிர்ந்தார். ஹாலலூயா. பாருங்கள் யோவான் 8 அதனுடைய 7 வசனத்தை பாருங்கள். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்தார். ஆமென். ஹாலலூயா. அதுவரையிலும் அவர்கள் நச்சரித்துக் கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் தரையிலே குனிந்து விரலினால் ஏதோ எழுதுவது போல எழுதி கொண்டிருந்த இயேசு தனக்கு முன்னாக கூனி குறுகி பாவத்தினால் தலை குனிந்த நிலையில் நிற்கிற அவளை தலை நிமிர பண்ணும்படியாய் அவர் நிமிர்ந்து பார்த்தார். ஆமென். ஹாலலூயா. உங்களை தலை நிமிர பண்ணும்படியாகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் தலை நிமிர்ந்தவராய் நமக்கான நம்முடைய தலை நிமிர்வதற்கான காரியங்களை செய்துவிட்டு போயிருக்கிறார். ஹாலலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிரோடு கூட எழுந்தார். உயிரோடு கூட எழுந்தார். மரித்த இயேசு அதோடு மரித்த நிலையில் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் தலை நிமிர்ந்த ஆண்டவராய் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே கவலைப்படாதிருங்கள். பாருங்கள், இயேசு நிமிர்ந்து பார்த்து அவர் சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுந்தினார். ஒரே ஒரு வார்த்தை, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது இவளை கல்லறியட்டும் என்று சொல்லி மறுபடியும் தலை குனிந்து எழுதி கொண்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கொஞ்ச நேரம் ஆகிறது இயேசு 2 தலை குனிந்து, கொஞ்ச நேரம் ஆன பின்பு அவர் மறுபடியும் நிமிர்ந்து பார்க்கிறார். ஹாலலூயா. ஹாலலூயா. 10 வசனம் சொல்லுகிறது, இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணவில்லை. ஹாலலூயா. பாருங்கள், உங்களில் எவன் ஒருவன் பாவம் இல்லாதவனோ அவன் முதலாவது கல்லை எறியட்டும் என்று சொன்ன உடனே அங்கு வந்திருந்த எல்லோரும் ஏதோ ஒரு பாவத்தினால் பழுதுபட்ட நிலையில் வந்தபடியினால் கற்களை போட்டுவிட்டு போய்விட்டார்கள். கொஞ்ச நேரம் ஆகிறது, மறுபடியும் இயேசு நிமிர்ந்து பார்க்கிறார். அங்கே இவளை தலைகுனிய பண்ணியவர்கள் ஒருவரும் இல்லாதபடி அந்த இடத்தை விட்டு போய்விட்டார்கள். ஹாலலூயா. ஹாலலூயா. இயேசு கேட்கிறார், இப்பொழுது அவளை பார்த்து கேட்கிறார், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாயிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதுவரையிலும் அவள் தலை குனிந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறாள். அவள் தலை எவ்வளவேனும் நிமிரவில்லை. தலை குனிந்த நிலையிலே நின்று கொண்டிருக்கிறார். எல்லாரும் போயிட்டாங்க, ஆனாலும் குனிந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார். இயேசு கேட்கிறார், பெண்ணே, உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படியாய் வந்தவர்கள் எங்கே? அவர்கள் போய்விட்டார்களா என்று கேட்டபொழுது இப்பொழுது அவள் தலை நிமிர்ந்து பதில் கொடுக்கிறாள். ஹாலலூயா. ஹாலலூயா. அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இப்ப நிமிர்ந்து பார்த்து இயேசுவை பார்த்து சொல்லு, இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாத என்று சொல்லி அனுப்பினார். தலை நிமிர்ந்த நிலையில் அவள் கடந்து போனாள். ஹாலலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மனிதன் செய்கிற பாவம் அவனை தலை குனிய வைத்து விடுகிறது. இயேசுவோ பாவத்தினால் தலை குனிந்தவர்களுடைய வாழ்க்கையை தலை நிமிர பண்ணுகிற ஆண்டவராய் இருக்கிறார். ஒருவேளை ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஏற்பட்ட தடுமாற்றம், ஏதோ ஒரு அக்கிரம காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டது நிமித்தமாய் தலை குனிந்த நிலையில் இருக்கிறீர்களா? இன்று உங்களை அவர் தலை நிமிர பண்ணுவார். விசுவாசத்தோடு கூட, நம்பிக்கையோடு கூட என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். கர்த்தர் உங்கள் தலைகளை நிமிர பண்ணுவார். அன்பின் பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு விபச்சாரத்தில் பிடிபட்டிருந்த பெண்ணை, தலை குனிந்த அவளை தலை நிமிர பண்ணினீர் ஆண்டவரே. தாவீது சொல்லுகிறார், எண்ணிக்கை கடங்காத தீமைகள் என்னை சூழ்ந்து கொண்டது, என்னுடைய அக்கிரமங்கள் அது மிகுதியாயிருக்கிறபடியினால் என் தலை நிமிரக்கூடாது இருக்கிறது. ஆண்டவரே, தலை நிமிர முடியாதிருந்த தாவீதை தலை நிமிர பண்ணினீர் அல்லவா?
தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்களை சகோதரிகளை என் அருமை வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. பாவத்தினால் தலைகுனிந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தலை நிமிரும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் இவர்கள் தலைகள் நிமிரட்டும் ஆண்டவரே. தகப்பனே பாவத்தினாலோ அல்லது வியாதியினாலோ கர்த்தாவே கடன் பாரத்தினாலோ ஏதோ ஒரு பிரச்சனை நிமித்தமாய் தலைகுனிந்த நிலையில் இருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய தலைகள் உயரட்டும் ஆண்டவரே. இப்பொழுதும் என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற இந்த தேவனோடு ஒரு மணி நேரம் என்கிற இந்த ஜப நிகழ்ச்சியில் ஆன்லைன் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக என்னோடு இணைந்து ஜபித்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை இவர்கள் குடும்பங்களை தலை நிமிர பண்ணும்படியா ஜபிக்கிறேன்ப்பா. எந்த ஜனங்களுக்கு நடுவில் தன்னை குனிந்தார்களோ அதே ஜனங்களுக்கு நடுவில் இவர்கள் தலை நிமிர்ந்தவர்களாய் தேவரே ஜெயமுள்ள வாழ்க்கை வாழட்டும் ஆண்டவரே. வேதனைகள் எல்லாம் மாறி போகட்டும். எல்லா விதமான அவமானங்கள் நிந்தைகள் தூஷணங்கள் வாழ்க்கை விட்டு அப்புறப்பட்டு போகட்டும். கர்த்தர் தாமே ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைப்பீராக. நிரப்படி செய்ய போகிறபடியால் பக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு தாவீதை தலை நிமிர பண்ணின ஆண்டவர் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிப்பட்ட அந்த பெண்ணை தலை நிமிர்ந்த வாழ்க்கை வாழும்படியாய் அனுப்பி வைத்தவர் இன்றைக்கு உங்கள் தலைகளை நிமிர பண்ணி இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அந்த தலை நிமிர்ந்த வாழ்வுக்காக காத்திருங்கள். கர்த்தர் உங்கள் தலைகளை நிச்சயம் உயர பண்ணுவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி பாஸ்டர் டி இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address, Pastor T. Indukumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Paikulam, Tuticorin District, Tamil Nadu, India. PIN code 628613. Mobile number 9486373603 and 7373133190. வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.